ஒன் தேர்ட்டி எயிட்ல ஜட்மெண்ட் எப்படி இருக்கும் முழு முழுசா முழுமையாவே நான் இப்ப சொல்றேன். எக்ஸாம் பாயிண்ட்ல எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிட்டது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அதுக்கு மேல வந்து காஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது வந்து இப்ப இந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது, அப்பீல்ல இருக்கிறதுனால நான் அது அந்த டீட்டெயில் போடல. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த எந்த நீதிமன்றத்துல வந்து நீதிமன்றமோ இப்போ வந்து நீதித்துறை விரைவு நீதிமன்றம் எஃபிசி கோர்ட்ல தான் இப்ப மோஸ்ட் ஆஃப் வந்து செக் கேசஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீதித்துறை விரைவு நீதிமன்றம் எந்த ஊர்ல இருக்கோ, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் அப்படின்றத போடுறீங்க. எந்த ஜட்ஜு அதை வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஜட்ஜோட பேரு, அவர் எந்த கேடர்ல இருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். டேட்டு இங்க டேட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் அதுல வந்து டேட்டை வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் டீட்டெயில்ஸ், புகார்தாரரோட பேரு, அதோட அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி எதிரியோட பேரு, அவரோட டீட்டெயில்ஸ், இதெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் வந்து கேஸ்குள்ளே வர்றாங்க. முதல் எடுத்தோடனே என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லைனை நீங்க நோட் பண்ணாலே தெரியும். முதல் லைன்ல ஃபர்ஸ்ட்ல வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ், எந்த தேதியில வந்து இந்த வழக்கு வந்து கோப்புக்கு எடுக்கப்பட்டது, கேஸ் வந்து கோப்புக்கு எடுத்தாங்க, அதாவது டேக்கிங் காக்னிசன்ஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்றாங்க. அதோடு சேர்த்து ஃபைனல் ஹியரிங் என்னைக்கு வருது, விசாரணைக்கு இறுதியா என்னைக்கு வந்தது அந்த டேட்டையும் அதுல மென்ஷன் பண்றாங்க. இது இதை சொல்லிதான் ஸ்டார்ட் பண்றாங்க. இவ்வழக்கு கடந்த 6/1/2016 தேதி அன்று நீதிமன்ற கோப்பிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. லாஸ்டா இறுதியா விசாரணைக்கு வந்த போது புகாதாரர் தரப்பில், அதாவது கம்ப்ளைனன்ட் சைட்ல எந்த அட்வொகேட் ஆஜரானாங்க, அதே மாதிரி எதிரி தரப்புல எந்த அட்வொகேட் வந்து ஆஜரானாங்க, ஆஜராகி ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு இருக்கிற ஆவணங்களை வந்து பரிசீலனை செய்து நான் வந்து கொடுக்குற, அதாவது இன்று நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புரை அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப எடுத்த உடனே டேக்கிங் காக்னிசன்ஸ் டேட்டு, டேட்டு ஃபைனல் ஹியரிங் டேட் நம்ம அதுல மென்ஷன் பண்ணணும். அந்த ஃபைனல் டேட் அன்னைக்கு ரெண்டு தரப்புலையும் அட்வொகேட் வந்து ஆஜரானாங்க. ரெண்டு தரப்புலையும் நான் கேட்டேன், கேட்டதுக்கு அப்புறம் ஆவணங்களை பரிசீலனை செய்து இந்த நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புரை அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து உள்ள பாத்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபேக்ட் ஆஃப் த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஐ ஆக்ட்ல என்ன இருக்கும், ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் மெயினாவே என்ன சொல்லுவாங்க, இத்தனை தேதி வந்து நான் புகார்தாரர் என்ன சொல்லுவாரு, என்ன அவரோட அதாவது எதிரியோட குடும்ப செலவுக்காகவும் அவசர கடனை தீர்க்கிறதுக்காகவும் நான் ஒரு 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை வந்து இத்தனை சதவீத வட்டியோட வந்து எதிரி தரேன்னு சொன்னாரு, அவர் திருப்பி தரேன்றத ஒப்புக்கொண்டாரு, அதுக்கப்புறமா வந்து நான் கடன் கொடுத்தேன், கடன் கொடுத்ததுக்கு ஆதரவா வந்து எனக்கு வந்து கடன் உறுதி சீட்டு, அதாவது ப்ரோமோட் ஒண்ணு எழுதி கொடுத்தாரு, பிளஸ் வந்து உத்தரவாத கடிதம், அதுல வந்து அவங்களோட மிஸ்ஸஸும் அவங்களோட அப்பாவும் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் சொல்லுவாங்க. கடனை வாங்கினதுக்கு அப்புறமா வந்து சம்மர் இன்னொரு டேட், அந்த டேட்டை சொல்லி இந்த டேட்ல வந்து எனக்கு நான் போய் கடனை கேட்டேன், அதுக்கு வந்து எனக்கு 2 செக்கு கொடுத்தாங்க, ஒரு செக்கு வந்து அதாவது 3 லட்சம் ரூபாய்க்கும், இன்னொரு செக்கு வந்து இன்னொரு 3 லட்சம் ரூபாய்க்கும், 2 செக்கு எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கலெக்ஷனுக்கு போட்டேன், அதுல வந்து எப்படி வந்ததுன்னா, கலெக்ஷனுக்கு போட்டப்ப வந்து வங்கி கணக்குல வந்து போதுமான எந்த வங்கி கணக்குல போட்டாங்களோ அந்த வங்கியோட பேர் எழுதி போதுமான பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆன டேட்டு, ரிட்டர்ன் ஆன டேட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட சேர்த்து அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு 8 நாளே நோட்டீஸ் அனுப்புறாரு. நோட்டீஸ் வந்து 138 பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். அந்த டேட்டை வந்து நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் அந்த டேட்ல. அதுவும் அந்த நோட்டீஸ்ல வந்து 15 நாள் அவருக்கு டைம், சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஜட்மெண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. நான் வந்து 19/9/2015 வந்து வழக்கறிஞர் அறிவிப்பை வந்து நான் எதிரிக்கு அனுப்புனேன், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கு இது இந்த மீன் ஒயில்ல வந்து எதிரி என்ன பண்ணாருன்னா, ஒரு பொய்யான விவரங்களை சொல்லி எனக்கு வந்து ஒரு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. அந்த டேட்டையும் இதுல மென்ஷன் பண்றாங்க. அப்போ டிமாண்ட் டேட்டு, டிமாண்ட் நோட்டீஸோட டேட் இருக்கணும், அதே மாதிரி வந்து எதிரி வந்து கொடுத்த ரிட்டன் ரிப்ளை நோட்டீஸ் இருக்குல்ல, அதோட டேட்டா மென்ஷன் பண்றாங்க. இத அவர் வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்ததுனால, எனவே
எதிரி தனது வங்கி கணக்கில் போதுமான பணம் இல்லை என்று தெரிந்து கொண்டே புகார்தாரருக்கு காசலையை கொடுத்து ஏமாற்றிய குற்றம் புரிந்துள்ளார். அதாவது பணம் இல்லைன்னு தெரிஞ்சே வந்து காசோலைய கொடுத்ததுனால வந்து 138 படி வந்து ரெட்டு வித் 142 இது ரெண்டு செக்ஷனும் படியான குற்றத்தை வந்து அவர் புரிந்துள்ளார் அப்படின்னு சொல்லி இங்கதான் கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கல் செய்தார் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இவரோட புகார் மனுல இருக்குது அப்படின்றத சமரைஸ் பண்ணியிருக்காங்க. எங்க கடன் கொடுத்தாங்க, கடனுக்கு ஆதரவா வந்து என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா வந்து நான் திருப்பி கேட்டேன் செக் கொடுத்தாரு, செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, இன்சபிஷியன்ட் ஃபண்டு வந்துருச்சு, வந்ததுனால நான் டிமாண்ட் பண்ணேன், டிமாண்ட் நோட்டீஸ் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பொய்யான விவரத்தை சொல்லி ஒரு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் இவர் கொடுக்கலன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 138 படி வந்து ஒரு குற்றத்தை 138 ரெட்டு வித் 142 படியான குற்றத்தை அவர் புரிந்தார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி இவர் வழக்கு தாக்கல் செய்தார் அப்படின்னு சொல்லி இதை சம்ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டோட வேலை, இது எல்லாமே கோர்ட்ல ப்ரொசீஜரா என்னெல்லாம் நடந்ததுன்றத சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து சம்ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வழக்கு தாக்கல் பண்ணிட்டாரு கோர்ட்ல. பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புகார்தாரரை பிரமாண வாக்குமூலத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டது. கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே வந்து சம்மன் அனுப்ப மாட்டாங்க, யாருக்கு இவருக்கு எதிரிக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க, அங்க வந்து ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. இவர் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ல சொன்னாரோ அதை வந்து விட்னஸ் பாக்ஸ்ல ஏத்தி ஸ்வான் எடுத்து அதுக்கப்புறம் கோர்ட்டே வந்து இங்க வந்து ஓகே இவர் வந்து இவருக்கு வழக்கு மூலம் இருக்குது, அதாவது பிரைவசி கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட் நம்பினாதான் அவருக்கு வந்து அழைப்பானை வந்து அனுப்புறாங்க. அனுப்பி அதுக்கப்புறம் ஃபர்தரா அனுப்புறதுக்கு அப்புறம் அவர் வந்து இத்தனை வந்து ஆஜராகுதுன்னு சொல்லி சொல்லிடுறாரு. கோர்ட்டுக்கு வந்து வர்றாங்க. இதை இந்த டீடைல் எல்லாமே மென்ஷன் பண்ணணும் நம்ம ஜட்மெண்ட்ல. ஏன்னா 138 பொறுத்த வரைக்குமே ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுக்காம வந்து ஒரு கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஈவன் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தா கூட ஸ்வான் எடுத்து அதுக்கு அப்புறம் தான் வந்து அங்க சம்மனே அனுப்புவாங்க அக்யூஸ்ட் அப்பியர் ஆகுறதுக்காக. அது மாதிரி இந்த ப்ரொசீஜர்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத இந்த ஜட்மெண்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆகிட்டார் கோர்ட்ல. இது மாதிரி வந்து புகார்தாரர் வந்து கொடுத்தது அடிப்படையில வந்து அக்யூஸ்டுக்கு வந்து சம்மன் பண்றாங்க. அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆயிட்டாரு. அப்பியர் ஆன உடனே வந்து அக்யூஸ்டுக்கு வந்து இதோட நகலை நாங்க வந்து கொடுத்தோம் அப்படின்றத சொல்லணும். கோர்ட்ல ஆஜரானாரு. ஆஜரானதுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த புகாரோட நகலை வந்து கொடுத்தோம் அப்படின்றத சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் எதிரிகிட்ட வந்து இந்த 138 பத்தி கேள்வி, அதாவது இதை பற்றி வினவிய போது எதிரி குற்றத்தை மறுத்தார். 138 ரெட்டு வித்து 142 மாற்றுமுறை ஆவண சட்டப்படி குற்றம் பற்றி வினவிய போது எதிரி குற்றத்தை மறுத்தார். அங்க வந்து குற்றத்தை மறுத்தார் அப்படின்னாதான் உங்களுக்கு அங்க ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா அங்க ஒரு காம்ப்ரமைஸ் கூட ஆகலாம். அங்கேயே பணம் கட்டிட்டு அந்த கேஸை கூட ஒரு இது காமன் டபுள் அஃபென்ஸ் தான். 138 பொறுத்த வரைக்கும் காமன் டபுள் அஃபென்ஸ். அங்க பணத்தை கட்டிட்டானா முடிஞ்சிடும். இங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இங்க ட்ரையலே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும் போது புகார்தார தரப்பில் வந்து சாட்சியம் அளிக்க உத்தரவிடப்படுகிறது. இங்க அவர் மறுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து புகார்தாரரை கூப்பிட்டு நீங்க உங்களோட சாட்சி விசாரணையை நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டது அப்படின்றத சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எதிரி புகார்தார தரப்புல வந்து ரெண்டு விட்னஸஸ், தமிழ்ல சொன்னோம்னா மாசா 1 மாசா 2 PW1 PW2 இவங்க ரெண்டு பேருமே விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 1 முதல் 9 ஆவணங்கள் வந்து குறியீடு செய்யப்பட்டது, எக்ஸிபிட்டா மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சைடு எவிடன்ஸ் முடிஞ்சிருச்சு முடியுது, அடுத்து வந்து எதிரி தரப்புல வந்து எந்த சாட்சியும் விசாரிக்கல, ஆவணங்களையும் தாக்கல் செய்யல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன வர்றாங்க அப்படின்னா, புகார்தார தரப்பில் சாட்சியங்களில் இருந்து வெளிப்படும் வழக்கின் சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது இது எல்லாமே நம்ம மேல பார்த்தோம்ல, இத்தனை தேதி கடன் வாங்கினாங்க, இத்தனை தேதி இது பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எல்லாம் வந்து PW1 சாட்சியம் மூலமா வந்து நீதிமன்றத்துக்கு தெரிய வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க.
PW2-வை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்க, இது எப்பவுமே நம்ம பார்த்துட்டோம், அதனால அது சஃபிஷியண்டா போதும். இந்த கேஸோட ஃபேக்டா தான் திருப்பி இங்க சொல்றாங்க. இதெல்லாம் இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, புகார் வேற இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான், அது வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் அடிஷ்னலா என்ன சொல்றாங்க, PW2 அதாவது சாட்சி என்ன சொல்றாரு அப்படின்றத பொறுத்துதான், மாசா சாட்சி ஒன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு. டூ என்ன சாட்சி சொல்றா, அவர் வந்து அட்டஸ்டிங் விட்னஸ் ஒரு ப்ரோனோட் இருக்குல்ல, அந்த ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய எதிரிக்கு வந்து இவர் வந்து அரசு கடன் கொடுத்ததை நான் பார்த்தேன், அந்த பார்த்தது நான் பார்த்தேன், அப்போ ப்ரோனோட் அவர் எழுதினாரு, அதுல நானும் கையெழுத்து போட்டிருக்கேன், அது மாதிரி அதோட சேர்த்து ஒரு உத்தரவாத கடிதமும் கொடுத்தாங்க, அந்த கடிதத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியும் சொல்றாரு. இப்போ PW1 சாட்சியத்தை பத்தி பேசிட்டாங்க, PW2 சாட்சியத்தை பத்தி பேசிட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் மார்க் பண்ணாங்கன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இந்த ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, புகார்தார தரப்பு சாட்சி முடித்து கொள்ளப்பட்ட பின்னர், அங்க புகார்தாரரோட சாட்சி முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, என்ன ஸ்டார்ட் ஆகும்னா 313 Subclass 1B, அதை பொறுத்து கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி PW2, 3, 1, 2 உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம் அப்படின்றது கீழ், அதாவது 313 Class 1B-இன் கீழ் எதிரியை வினவிய போது குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவற்றை பொய் சாட்சி என மறுத்தார். இங்கேயோ ஒரு மறுத்தல் இருக்குது, அப்படி ஒரு மறுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து உங்க உங்க பக்கம் சாட்சி இருக்கா, எதிரி பக்கம் சாட்சி இருக்கான்னு சொல்லி நான் வந்து கேட்டேன், அப்ப வந்து அவர் உண்டு என்று கூறினார். இது எல்லாமே ஜட்ஜி நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி எழுதணும் அதுல, நான் வந்து கேட்டேன், மேலும் தனது சரப்பு சாட்சியம் உண்டு என்று அவர் கூறினார் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு, ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து விசாரிச்சாரா விசாரிக்கலையான்றதையும் மென்ஷன் பண்ணணும். ஆனா சாட்சியை யாரும் அவர் எதிரி தரப்பில் விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இது இப்ப வரைக்குமே நம்ம பார்த்தது ஓகே, கோர்ட்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஒவ்வொன்னா அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்பதான் வந்து தீர்வுக்கான பிரச்சனை, இந்த வழக்குல வந்து என்ன பிரச்சனை இருக்குது அதை என்ன தீர்க்கணும்ன்றத இங்கதான் வர்றாங்க. இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இவ்வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்னவெனில், இப்ப பேஜ் வந்து 3 இருக்குது நான் சொல்றது, அதை பாத்துக்கோங்க, 3 கரெக்டா தான் சார். அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்னவெனில், எதிரியின் மேல் உள்ள குற்றச்சாட்டு அதன் உட்கூறுகளில் கண்டுள்ள நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதா, அதுல சொல்லப்பட்டிருக்க உட்கூறுகளுக்கு உட்பட்டு அது நிரூபிக்கப்பட்டுள்ளதா என்று ஆராய வேண்டியது அவசியமாக உள்ளது. நான் அதான் சொன்னேன், 138 படி வந்து கன்விக்ஷன் கொடுக்கணும்னா என்னென்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் இருக்குது, அந்த இன்கிரீடியன்ட் படி அவர் வந்து அஃபென்ஸ் பண்ணிருக்காரா அப்படின்றத தான் நம்ம வந்து இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஆக்சுவலா திருப்பியும் அதான் சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி கடன் வாங்கினாரு, இங்க கடன் வாங்கினாரு செஞ்சாருன்றதெல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து மெயினாவே நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெட்டிஷனர் சைட்ல வந்து அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, XP P1 P2 அதாவது மனுதார தரப்பு சாட்சியத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா, புகாதார தரப்பு சாட்சியப்படி பாத்தீங்கன்னா, அங்க ப்ரோனோட் ஒண்ணு இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதே மாதிரி உத்தரவாத கடிதம் ஒண்ணு இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதுல ரெண்டுல இருக்க கையெழுத்த வந்து அவர் மறுக்கவே இல்லை, அது முக்கியமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த இதுல வந்து நீங்க கன்விக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் தேவை அப்படின்னா, இங்க வந்து கன்விக்ஷன் 2 இயர்ஸ் கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தாங்கன்றத இதுல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, XP P1 அதாவது ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்த வந்து கடன் வாங்கின அன்னைக்கு வந்து எதிரி வந்து அந்த காசு இத ப்ரோனோட்டை கொடுத்துருக்காரு, அன்னைக்கு கொடுத்த ப்ரோனோட்ல இருக்க சைனை வந்து அவர் மறுக்கவே இல்லை. ரெண்டாவது உத்தரவாத கடிதம் கொடுத்துருக்காங்க, அதுல இருக்க கையெழுத்தையும் அவங்க மறுக்கவே இல்லை. மூணாவது பாயிண்ட் இதுல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, காசோல வந்து என்னுடைய காசோலையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கல,
அந்த காசோலையில் உள்ள கையெழுத்தையுமே அவர் மறுக்கல. சோ வந்து இது எல்லாத்தையுமே சிக்னேச்சரை வந்து ஒன்ஸ் வந்து அட்மிட்டடு அப்படின்னாலே வந்து இங்க என்ன டிஸ்கஸ் பண்ண வராங்க அப்படின்னா 139 ஆன அனுமானத்தை புகார்தாரை பெரும் உரிமை பெறுகிறார். இங்க பிரிசம்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல எழுதுறாங்க, அந்த ஜட்மெண்ட்ல எழுதுறாங்க. 4 டாக்குமெண்ட்டை பொறுத்து அவர் எக்ஸிகியூஷன் வந்து அவர் டினை பண்ணவே இல்லை. ஸோ வந்து சிக்னேச்சர் வந்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க, மறுக்கவே இல்லை. ஸோ தட் வந்து 139 படியான வந்து அனுமானத்தை வந்து இங்க வந்து ரைஸ் ஆயிடுச்சு எழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது சொன்னாலும் அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா அதை குறிப்பாக நீங்க பாக்கணும், மேற்கண்ட அனுமானமானது அறுதியானது அல்ல, அது வந்து மறுக்கக்கூடிய ஒரு அனுமானம் தான். இங்க பிரிசம்ஷன் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அக்யூஸ்ட கன்விக்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எதிரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், எதுக்காக அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கான வாய்ப்பு. இது மாதிரியான உங்க சிக்னேச்சர் எல்லாத்தையுமே நீங்க வந்து அட்மிட் ஆயிட்டீங்க, எப்படி இந்த செக் வந்து அவர் கைக்கு போச்சு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இங்க வந்து ஸ்ட்ரிக்டா ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்ட் வந்து ப்ரீபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் தியரியை யூஸ் பண்ணி அதன் அடிப்படையில வந்து ரிவர்ட் பண்ணாலே போதுமானதுதான், இங்க மறுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நாங்க கொடுத்தோம் அப்படின்றத ஜட்ஜஸ் வந்து அதுல ஜட்மெண்ட்ல வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அந்த அதுல மென்ஷன் பண்ணி அதுல டிஸ்கஸ் பண்றாங்க, இது மாதிரி குடிச்சொன்னோம் வந்து மறுக்கக்கூடிய ஒரு ப்ரிசம்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா எதிரி தரப்புல இதுல என்ன என்ன என்னப்பா என்ன வியூ எடுக்காங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அதுக்கு இது கீழேதான் டிஸ்கஸ் பண்றாங்க. எதிரி என்ன சொல்றாரு, நான் வந்து செக்க வீட்டு நான் அடிக்கொருக்கா வந்து புகார்தாரர் என்னோட கடைக்கு வருவாரு, அப்படி கடையில நான் வச்சிருந்த ப்ரோனோட்டையும் செக்கையும் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் இருக்காங்க. அப்ப கோர்ட் வந்து க்வெஸ்சன் பண்றாங்க, இத ஜட்மெண்ட்ல அதை அப்படியே எழுதுறாங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரோனோட்டையோ ஒரு செக்கையோ கையெழுத்து போட்டு கடையில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த டிஃபென்ஸ் வந்து ஒரு வேலிடான டிஃபென்ஸ் இல்லை, இது வந்து ஒரு சஃபிஷியன்ட் கிடையாது ரிபட் பண்றதுக்கு, இதை வந்து கோர்ட் வந்து நம்ப தகுந்ததா இல்லைன்னு சொல்லி முடிவு பண்றாங்கன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்றாங்க குறிப்பாவே. அதுக்கப்புறமா வந்து இதுல வந்து பேஜ் 4 வந்து திருப்பியும் இதேதான் சொல்றாங்க, புகாதார தரப்புல வந்து இந்த என்ன காசுல கொடுத்தாங்க குறியீடு செஞ்சாங்க. இங்க மெயினாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் அப்படின்னா சாரி பேஜ் நம்ம 6 வந்துட்டோம் நம்ம, அதுல வந்து அதோட சேர்த்து ஒரு ஜட்மெண்ட்டையும் வந்து அக்யூஸ்ட் தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்டுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, இந்த ஃபேக்ட் ஆஃப் த கேஸுக்கும் அந்த ஜட்மெண்ட்டுக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட் அதனால இந்த நீதிமன்றம் நிராகரிக்கிறது அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ ஃபைனலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனவே புகார்தாரர் போதுமான அளவில் தனது வழக்கை தகுந்த சாட்சிகள் மற்றும் சான்றாவணங்கள் மூலம் வந்து நிரூபணம் செய்துள்ளார் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட் வந்து நினைக்குது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க ஸ்பெசிஃபிக்காவே. அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து அதாவது எதிரி அதுல இருக்க கையெழுத்து எதிரியோட கையெழுத்து தான், சட்டப்படியான ஒரு கடனை தீர்க்கிறதுக்காக தான் வந்து இங்க வந்து இந்த செக் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து நீதிமன்றம் வந்து அதை வந்து நிரூபிச்சிருக்காரு அப்படின்றது, புகார்தாரர் நிரூபிச்சிருக்காருன்றத நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. கடைசியில முடிவுல அதாவது 7 பேஜ் நம்பர் 7 அதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதிரி மீதான குற்றச்சாட்டு தகுந்த சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் மூலம் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது, எனவே எதிரி மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழ் குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டு அவருக்கு வந்து 2 மெய்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 3000 அவதாரமும் விதித்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியம் இதுல எந்த செக்ஷன் படி வந்து இங்க தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா 255(5)(2) படி வந்து இங்க வந்து தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த இதை வந்து இந்த செக்ஷனை வந்து சிஆர்டிசி செக்ஷனை வந்து நீங்க கண்டிப்பா அந்த ஜட்மெண்ட்ல வந்து கோட் பண்ணணும், இது கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட் ஃபைனுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது எழுது அது அடிச்சு வச்சிருக்கேன், அது எழுத நம்ம வந்து டிஃபால்ட் பனிஷ்மெண்ட் வந்து இங்க 138 பொறுத்த வரைக்கும் எதுவுமே அங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால அது வராது. அந்த மாதிரி ஜட்மெண்ட்ல எழுதுனதுமே தப்பு, அதனால அது அப்படி எழுதக்கூடாதுன்னு எங்க சீனியரும் சொல்லியிருக்காங்க. இங்க யாரும் டிஃபால்ட்னால இவ்வளவு ஃபைன்ன்றதையும் அதை மென்ஷன் பண்ணாதீங்க, அதை நான் அதனால தான் அடிச்சு வச்சிருக்கேன்.
அது அது மாதிரி அடுத்த ஃபைனலா இந்த வார்த்தை எல்லா ஜட்ஜ்மெண்ட்லயும் இருக்கணும். என்னன்னா இந்த உத்தரவு என்னால் நீதிமன்றத்தின் தட்டச்சரிடம் நேரடியாக சொல்லப்பட்டு, நான் வந்து டைப்பிஸ்ட நேரடியா சொன்னேன், அவங்க அதை டைப் பண்ணாங்க, கணினியில வந்து டைப் பண்ணாங்க, டைப் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து பிளே இருக்கான்னு நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதுல எதுவும் பிளே இல்லாதனால நான் சைன் பண்ணி அது திறந்த நீதிமன்றத்துல இத்தனாம் தேதி வந்து அவையறைய பகரப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுல முடிக்கிறத நம்ம இப்படிதான் முடிக்கணும். முடிச்சு ஜட்ஜ்மெண்ட்ல அவரோட சிக்னேச்சரோட நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுகாதார தரப்புல என்னென்ன சாட்சிகள் விசாரிச்சாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி அதை ஒரு லிஸ்ட் பண்றாங்க. இப்ப எதிரி தரப்புலயுமே இதே மாதிரி யார விசாரிச்சிருந்தாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணணும், அதோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எக்ஸிபிட்டா மார்க் பண்ணாங்களோ அதையும் மென்ஷன் பண்ணணும். இவ்வளவுதான் ஜட்ஜ்மெண்ட பொறுத்த வரைக்குமே. இது வந்து நம்ம வந்து கன்விக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதோட சேர்த்து நம்ம கன்விக்ஷன் இப்ப 138 இருக்குன்னா அதோட சேர்த்து வேற ஏதாவது 138 ப்ரிசம்ப்ஷன் ரிலவெண்டா ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஆக்சுவலா இதுல ஒண்ணு ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்படி மாதிரி பண்ணீங்கன்னா நமக்கு மார்க் வந்து கிடைக்கிறதுக்காக தான் வாய்ப்பு இருக்கும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலே போதும், ஏன்னா டைம் இருக்காது நமக்கு. அதுவே ஒரு ரெண்டு லைன் ப்ரிசம்ப்ஷன் ரைட்ஸ்னா அதுக்கு ஒரு ரெண்டு லைன் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அடிஷ்னலா நம்ம மென்ஷன் பண்ணோம்னா நல்லா இருக்கும். இதே இது வந்து கன்விக்ஷன் பண்றதுக்கு. இதே இது வந்து ஒரு விடுதலை பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து இந்த இதுல இருக்க சிக்னேச்சரை மறுத்திருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கிரவுண்ட்ஸ் நான் சொல்றேன். இது என்னன்னா இப்ப வந்து விடுதலை பண்ணணும்னு நீங்க எப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா அவர் சிக்னேச்சரை மறுத்துட்டாரு. மறுத்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ சுகாதார தரப்புல வந்து இன்கம் அவருக்கு வந்து அவருக்கு வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு சஃபிஷியண்டா வந்து பணம் இன்கம் இருந்தது அப்படின்றத வந்து இல்லைன்றத வந்து நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த செக்கு வந்து இந்த கடனுக்காக தான் லீகலி என்போர்சபிள் டெட்டுக்காக கொடுக்கப்பட்ட கடன் அல்ல அப்படின்றது வரல. அதனால வந்து இங்க 138(9) வந்து அரைஸ் ஆகல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணலாம். இன்னும் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. சமதர் டே வந்து நம்ம வந்து நம்ம விடுதலை பண்ணணும்னா என்ன பண்ணணும், அது அதுக்கு என்ன இன்கிரீடியன்ட் வேணும்ன்றத நான் கண்டிப்பா சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளு.